கோலி டாக் கோலிவுட் நியூஸ் மூன்று ஹீரோயினிகளோட தூங்கா வனம் போகும் கமல். கமல்ஹாசன் நடிப்புல இப்போ வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கும் படம் உத்தம வில்லன். இந்த படத்துக்கு அடுத்தபடியா பாபநாசம், விஸ்வரூபம் ரெண்டுன்னு அடுத்தடுத்து படங்கள் வெளிவர இருக்கு. இந்த நிலையில இந்த படங்களுக்கு அடுத்தபடியா ஒரு படத்தை நடிக்க தயாராயிட்டாரு கமல். இந்த படத்துக்கு ஓர் இரவுன்னு பெயர் வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. அதே சமயம் த்ரிஷா கமலோட மீண்டும் நடிக்கிறாங்கன்றது மட்டும் உறுதியாச்சு. மேலும் கமல் படத்துக்காக செல்வராகவன் படத்தை த்ரிஷா வேண்டாம்னு சொன்னதா கூட செய்திகள் வெளிவந்துச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட தலைப்பு ஓர் இரவு கிடையாதான், தூங்கா வனம் தான் படத்தோட தலைப்புன்னு சொல்றாங்க. சமீபத்துல இந்த தலைப்பை கமல் தரப்புல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆக கமலோட அடுத்த பட தலைப்பு தூங்கா வனமா இருக்கலாம்னு சொல்றாங்க. கமலோட உதவியாளர் ராஜேஷ் இயக்கும் இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லரா உருவாக இருக்கு. அதோட இந்த படத்துல கமலோட மூணு ஹீரோயினிகள் நடிக்க இருக்காங்களாம். ஒருத்தவங்க த்ரிஷா ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுட்டாங்க. இப்போ புதுசா மனிஷா கொய்ராலாவும் காவிய தலைவன் பட நாயகி அனைகா சோதியும் நடிக்க இருக்காங்களாம்.